உங்களுடைய ஆசைகளை ஆழ்ந்து ஆராய்ந்து பாருங்கள். உண்மையிலேயே எந்தெந்த ஆசைகளை நோக்கி மீண்டும் மீண்டும் மனம் இயங்குகிறது, எந்தெந்த ஆசைகள் மற்றவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 10 நாள் தொடர்ந்து உங்களுடைய ஆசைகளை பற்றி ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து எழுத துவங்குங்கள். ஒரு நாள் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் எதெல்லாம் நீங்கள் ஆசைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு தாளில் எழுதுங்க. மறுநாளும் உட்காந்து எழுத ஆரம்பிங்க. 10 நாள் தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் அமர்ந்து நீங்கள் எதை எதையெல்லாம் ஆசை என்று நினைக்கின்றீர்களோ உங்கள் மனதிலே அதையெல்லாம் எழுத துவங்குங்கள். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. 10 நாள் எழுதி முடித்த உடனே தெரிஞ்சு போகும் எது எதெல்லாம் உங்களுடைய ஆசைகளோ அவைகளை மட்டும்தான் நீங்கள் மீண்டும் மீண்டும் 10 நாளும் எழுதியிருப்பீர்கள். மற்றபடி உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஆசைகள், சமுதாயத்திலிருந்து நீங்கள் கடன் வாங்கிய ஆசைகள் தானாகவே ஓரிரு நாட்களுக்கு பிறகு உங்கள் மனதிலிருந்து ஒதுங்கி போயிருக்கும். ஏனென்றால் உங்கள் மனதிற்குள்ளே வாழுகின்ற அளவுக்கு அவைகளுக்கு சக்தி கிடையாது. உங்களுக்கு யோசிக்கும் திறன் இல்லாதவரை, சிந்தனை செய்யாதவரை மட்டும்தான் மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கிய ஆசைகள் உங்களுக்குள் உயிரோடு இருக்க முடியும். எப்படின்னா, சுத்தம் செய்யப்படாத குளத்தின் மேல்தான் பாசி படர்ந்திருக்க முடியும். சுத்தம் செய்யப்படாத சுண்ணாம்பு தெளிக்கப்படாத குளத்தின் மேல்தான் பாசி படர முடியும். ஒரு முறை சுத்தம் செய்து சுண்ணாம்பு தெளித்தார்களானால் அந்த குளத்தின் கரை மேல், குளத்தின் நீர் மேல் பாசி படிய முடியாது. அதேபோல் நமது மனமும் சுத்தம் செய்யாமல் அவேர்னஸுக்கு உள்ள வராமல் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களுடைய தாக்கம், மற்றவர்களிடமிருந்து கடன் வாங்கிய ஆசைகளின் தாக்கம் நமது மனதிற்குள்ளே இருக்க முடியும். எப்போ நமக்குள்ளேயே அவேர்னஸ் வர ஆரம்பிக்குதோ, எப்போ நமக்குள்ளேயே ஒரு தெளிவு வர ஆரம்பிக்குதோ, அப்போ இயற்கையிலேயே மற்றவர்களால் நம் மீது சுமத்தப்பட்ட ஆசைகள் அல்லது கம்பாரிசனாலையும் பொறாமையாலும் நாளமாகவே நம் மீது ஏற்படுத்தி கொண்ட இந்த சுமைகள் கரைந்து விலகிவிடும். ஒரு 10 நாள் தொடர்ந்து உங்கள் ஆசைகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய துவங்கினாலே எது உங்களுடைய சொந்த ஆசைகள், எது உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஆசைகள் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள் மலரத் துவங்கிவிடும். இது முதல் விஷயம். இரண்டாவது, நமக்குள் இருக்கும் நமது ஆசைகளுக்குள்ளேயே பல முரண்பட்ட ஆசைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட ஆசைகள், அது இரண்டு நிலையிலே அவை முரண்பட்டு இருக்கும். இரண்டு தனித்தனி ஆசைகள் ஒன்றோடு முரண்பட்டதாக இருக்கும். சில நேரங்களில் ஒரே ஆசை தனக்குத்தானே, தன்னைத்தானே முரண்பட்டதாக இருந்து கொண்டிருக்கும். ரெண்டு தனித்தனி ஆசைகள் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டதாக இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஆழ்ந்த அமைதியோடு தனிமையாக வாழ வேண்டும் தோணும், இன்னொரு பக்கம் மனசுக்குள்ள நிறைய சொத்து சுகத்தை சேர்க்கணும் அப்படின்னு தோணும். இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்ட ஆசைகள், ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகாதவை. இப்போ சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க ஓடி ஆடி உழைத்தாக வேண்டும், இல்லை அமைதியா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் ஒரு மூலையில பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் அமைதியா இருக்கணும், ஒரு மூலையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொத்து சுகம் சேர்க்க முடியாது. இப்போ இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரானவை. ஆனால் நம்முடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்திலே இந்த ஆசை பக்கம் போகும், இன்னொரு நேரத்திலே இந்த ஆசையின் பக்கம் செல்லும். இந்த இரண்டு ஆசைகளுக்கும் நடுவிலே நம்முடைய மனம் அல்லாடி கொண்டிருக்கும். இந்த இரண்டு ஆசைகளுக்கும் நடுவிலே நம்முடைய மனம் ஊசலாடி கொண்டிருக்கும். செல்ஃப் கான்ட்ரடிக்டிங் மைண்ட்னு சொல்றது. காலையில எந்திரிச்சா மனம் ஒரு விதமா வேலை செய்யும், மாலை ஆனவுடன் இன்னொரு விதமா வேலை செய்யும். இந்த எல்லா அடிமைகளும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள் இல்லையா, குடிப்பழக்கம், புகைப்பழக்கம் மற்றும் டிவி உட்பட, டிவியும் ஒரு அடிமை பழக்கம் தான், அதுக்கு அடிமையாகவும் ஒரு அடிமை பழக்கம் தான்.
எல்லா விதமான அடிமைத்தனங்களும் இந்த ஊசலாடும் மனதுடையவர்களுக்குத்தான் இருக்கும். புகைப்பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலையும் புகைப்பிடிக்கலாம்னு உங்களுக்கு தோன்றதில்லை. புகைப்பிடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஏண்டா இதை பண்ணுறோம், நமக்கு நல்லா தெரியுது, லொக்கு லொக்குன்னு இருமுறோம், உடம்பு கெட்டு போகுது, எல்லாமே துக்கமாக இருக்குது, இதனால் மற்றவங்க எல்லாரும் நம்மளை திட்டுறார்கள், நமக்கு தெரிஞ்சும் ஏன் தான் இதை பண்ணுறோமோ, சரி நாளையிலேருந்து விட்டுறலாம், நாளையிலேருந்து விட்டலாம், அது இன்னிலேருந்து விட்டலாம் வராது, நாளையிலேருந்து விட்டுறலாம். காலையில் எந்திரிச்சாலும் என்ன பண்ணுவோம், அது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் காளியம்மா மாரியம்மா முன்னாடி அத்தான் இன்னையோட விட்டுடுறேன், இன்னையோட விட்டுடுறேன், ஏதாவது விரதம் எடுத்துப்போம். ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், என்ன பண்றது, ஒரே ஒரு தரம் சரி பண்ணிக்கலாமா, மனசு சொல்ல இல்லை இல்லை காளியம்மா முன்னாடி விரதம் எடுத்துருக்கணும், இன்னொரு பக்கம் மனசு இல்லை தலை வலிக்கிற மாதிரி இருக்கே, ஒருவேளை ஸ்மோக் பண்ணா சரியா போயிடுன்னு நினைக்கிறேன், நீங்க ஒரே டென்ஷன் பா, என்ன பண்றது, காளியம்மா முன்னாடி சொன்னா சரி போய் அப்புறம் சொல்லிக்கலாம், ஒரு 100 ரூபா கீழே போட்டா எல்லாம் சரியா போகும், நமக்கு நாமளே ஒரு திருப்தி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது, திரும்ப புகை ஆரம்பிக்கிறது. ஒருத்தர் கிட்ட சொன்னார், சாமி கடந்த ஒரு வருடத்துல மட்டும் நான் 11 தடவை ஸ்மோக்கிங் பண்றதை விட்டுருக்கேன் சாமி அப்படின்னாரு. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 11 தடவை நான் ஸ்மோக் பண்றத விட்டுட்டா சாமி அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், 11 முறை திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. நம்முடைய மனம் சாமிட்ட ஒரு தான் சொன்னார், சாமி இந்த புகைப்பிடிப்பதால் ஏற்படும் உடல் நல கேடுகளை பற்றி ஒரு பெரிய புத்தகம் படித்தேன், அதோட விட்டுட்ட சாமி அப்படின்னா. கேட்டால் பரவாயில்லையே புகைப்பிடிக்கிறத விட்டுட்டிங்களா அப்படின்னா, இல்லை இல்லை சாமி இந்த மாதிரி மனசெல்லாம் குழப்பிற புத்தகங்கள்லாம் படிக்கிற விட்டுட்டேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி மனதை குழப்பம் புத்தகங்களை படிப்பதை விட்டு விட்டேன் அப்படின்னாரு. நம்முடைய மனம் ஊசலாடும் தன்மை உடையது. இந்த ஊசலாடும் தன்மை உடைய மனம் தன்னுடைய சக்தியை தானே எதிர்த்து தன்னைத்தானே சிதைத்துக் கொள்கிறது. சில மனிதர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள், சில மனிதர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையிலே தோல்வி அடைகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இது எல்லா இடத்துலையும் என்னை பார்த்து மக்கள் கேட்கிற கேள்வி. சாமி நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் கடவுளை நான் வளர விடமாட்டேங்கிறாரு, ஆனால் சில பேர் எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நல்லவனாக இருத்தல் கெட்டவனாக இருத்தல் அப்படிங்கிறது நீங்கள் பற்ற முடிவு இல்லை, அதற்கு சில குணாதிசயங்கள் இருக்கு. நல்லவன் அப்படின்னா யாருன்னா தன்னுடைய சக்தியை தானே அழித்து கொள்ளாதவன். நீங்க மற்றவர்களுக்கு கெடுதி செய்யாமல் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனா தன்னுடைய சக்தியை தானே அழித்துக் கொள்கின்ற இந்த மனச்சிதைவு வேலையை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். மனச்சிதைவு வேலையை செய்கிற வரை நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கலாமே தவிர உங்களுக்கு நல்லவராக இருக்க முடியாது. மற்றவர்களுக்கு நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கும் நல்லவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிலும் முன்னேற முடியும். இந்த வாழ்க்கையில தோல்வி அடைந்தவர்கள்லாம் விரக்தியோடு வந்து என்கிட்ட சொல்றது உண்டு, கடவுள் கடவுள்னு சொல்றீங்க, அவர் உண்மையிலேயே இருக்காரா சாமி, இருந்திருந்தா பாருங்க ஊர்ல இருக்கிற அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கிறவன், நான் எவ்வளவு நல்லவனா வாழ்ந்தேன், ஒரு ஈ எழுப்பு கூட துரோகம் நினைச்சதில்லை, ஆனா நான் கெட்டு போயிட்டேன். நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நீங்களே துரோகம் செய்து கொள்ளும், உங்கள் சக்தியை நீங்களே சிதைத்துக் கொள்ளும் மனச்சிதைவு போராட்டத்துடன் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீர்கள். அதுக்கு பேர் ஆத்மஹத்யா தோஷம் பேர், உங்கள் ஆத்மாவை நீங்களே அழித்துக் கொள்ளுதல், உங்களுடைய மன ஓட்டத்தை நீங்களே சிதைத்துக் கொள்ளுதல், உங்களுடைய சக்தியை நீங்களே விரயமாக்குதல். இந்த இரண்டு நுனிகளுக்கு இடையிலே உங்கள் மனம் ஊசலாடிக் கொண்டிருக்குமானால் நீங்கள் உங்களுடைய சக்தியை நீங்களே விரயமாக்கிக் கொள்கிறீர்கள். ராமாயணத்துல வாலின்னு ஒரு கதாபாத்திரம் உண்டு,
வாலி ஒரு பெரிய வரம் வாங்கி வைத்திருந்தான். அந்த வரம் என்னன்னா, யார் அவன் முன்பு நின்றாலும், யார் எந்த எதிரியாக இருந்தாலும் அவன் முன்னாடி நின்னா அந்த நிக்கிறவர்களுடைய சக்தியில பாரிகள் வந்துடும். அதனால்தான் யாருமே அவனை ஜெயிக்க முடியவில்லை. ஏன்னா நீங்க போய் அவன் முன்னாடி நின்னீங்கன்னா உங்களுடைய சக்தியில பாதி அவனுக்கு போயிடும். ஏற்கனவே அவனுக்கு இருக்கிற சக்தி உங்க சக்தியில பாதி, ரெண்டு சேர்ந்தா என்ன ஆகும், நிச்சயமா அவனுடைய சக்தி தான் உங்களை விட அதிகமா இருக்கும், உங்களை ஜெயிக்கே தீருவான். அதனாலதான் வாலியை யாராலும் வெல்ல முடியாது இருந்தது. அதனாலதான் ராமர் என்ன பண்ணாரு, அவன் முன்னே நிற்காமல் மறைந்திருந்து அவனை கொல்ல வேண்டியதாய் போயிடுச்சு. அவனை நேராக நின்று கொல்ல முடியாது என்றால் நேரம் அவன் முன்ன நின்ன உடனேயே நம்முடைய சக்தியில் பாதி அவனுக்கு சென்று சேர்ந்துவிடும். அது போன்ற வரம் பெற்றவன். அதே மாதிரிதான் உங்களுடைய மனம், உங்க மனமும் ஒரு குரங்கு தான். வாலி அப்படிங்கிறது வேற ஒண்ணு, உங்களுடைய மனக்குரங்கு, உங்களுடைய மனமும் அந்த மாதிரி வாலி மாதிரி ஒரு குரங்குன்றதால் தான். நம்முடைய மனதிற்கு முன்பும் உங்கள் மனதோடு எதிர்த்து நீங்கள் போராட துவங்கினால் உங்களுடைய சக்தியிலே பாதி மனதிற்கு சென்று சேர்ந்து விடும், பாதி மனதிற்கு சென்று சேர்ந்து விடும். அப்ப இயற்கையிலே என்ன ஆகும், உங்களால் உங்கள் மனதை வெல்ல முடியாது, உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளும், உங்களுக்குள் நீங்களே சண்டை செய்யும் இந்த மனச்சிதைவு போராட்டம், உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் துரோகம், உங்களுக்கு நீங்களே இழைத்துக் கொள்ளும் மாபெரும் கொடுமை, ஈ எறும்பு கூட துக்கம் நினைச்சதில்ல சுவாமி. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு நீங்கள் துக்கம் செய்து கொள்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள். அதனால் ஈ எறும்பு கூட நான் துக்கமே ஒரு தப்பு நினைச்சதில்ல சாமி, எனக்கு போய் ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஈயருக்கு தவறு நினைக்காமல் இருந்திருந்தாலும் உங்களை நீங்கள் சிதைத்துக் கொண்டீர்களானால் வேறு வழியில்லை, துக்கம் வந்தே தீரும். அதனால மற்றவர்களுக்கு கெடுத்து செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல் நமக்கும் கெடுத்து செய்யாமல் இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மற்றவர்களை கெடுத்து செய்யாமல் இருப்பது சமூக ரீதியான ஒரு நல்ல பழக்கம், உங்களுக்கு நீங்களே கெடுத்து செய்து கொள்ளாமல் இருப்பது ஆன்மீக சாதனை. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்கள் கெடுதி செய்யாமல் இருந்து கொள்வது ஆன்மீக சாதனை. மனம் இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் இந்த திசைக்கும் அந்த திசைக்கும் அல்லாடுவதை அலைமாய்வதை நிறுத்தி ஒரு திசையில் அதை செல்லச் செல்வது, ஒரு திசையில் அதை இயங்கச் செய்வது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு வேலை. அதை செய்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழத் தோன்றுகிறீர்கள். அதை செய்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள் மலரத் துவங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து வருகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வராத வரை நீங்கள் நல்லவராகவே இருந்தாலும் கூட வல்லவராக மாற முடியாது. நல்லவர் அப்படிங்கிறது நீங்க வச்சிருக்கிற ஒரு டெஃபினேஷன், நீங்க வச்சிருக்கிற ஒரு கருத்து உங்களை நல்லவனாக வேண்டுமானால் வைத்திருக்குமே தவிர வல்லவனாக சாதிக்கிற ஒருவனாக மாற்றாது. சாதிக்கிற ஒருவனாக மாற்ற வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் சாதனை நடக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மிகப்பெரிய விஷயத்தை சாதித்திருக்க வேண்டுமானால், உங்கள் ஆசைகளை ஆராய்ந்து பார்த்து மன ஊசலாட்டம் என்கின்ற உள்மன போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா நீங்க எந்த ஒரு டைரக்ஷன்ல முடிவெடுத்தாலும் அவர்களை முடிவெடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சக்தி இனிமையாக உடத்து வைத்துவிடும். அந்த முடிவெடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆறு மாதிரி உங்களுடைய சக்தி ஓடும். முடிவெடுக்கலன்னா இந்த பாறைகளால் தடுக்கப்பட்ட ஒரு ஓடையை போல குட்டை மாதிரி நின்றுவிடும் உங்கள் சக்தி. பாறைகளால் தடுக்கப்பட்ட ஓடை எவ்வாறு குட்டையை போல தேங்கி நின்று தானும் அசுத்தமாய் தன்னை சுற்றி வருபவர்களையும் அசுத்தப்படுத்துகிறதோ, அதே போல
இனிமையாக உங்களுடைய மனோசக்தி தானும் அசுத்தமடைந்து தன்னை நோக்கி வருபவர்களையும் அசுத்தத்திற்கு உள்ளாக்கும். அப்படி இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் தெளிவாக இருந்து உங்கள் மனம் இனிமையாக இயங்குமானால் தானும் தூய்மையாக இருந்து தன்னை நோக்கி வருபவர்களையும் தூய்மையாக்கும். ஆறுகளைப் போல ஆற்றைப் போல உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும். அடுத்தது செல்ஃப் கான்ட்ராடிக்டிங், தனக்குத்தானே முரண்படுத்திக் கொள்ளும் முரண்பட்ட ஆசைகள் சொன்னதில் இன்னொரு பரிமாணம் இருக்கு. முதல் பரிமாணம் இரண்டு வேறு ஆசைகள் தனக்குத்தானே முரண்பாடாக இருந்து வரும் ஆசைகள். அதாவது இந்த ஆசையை பூர்த்தி பண்ணீங்கன்னா அது பூர்த்தி பண்ண முடியாது, அதை பூர்த்தி பண்ணா இதை பூர்த்தி பண்ண முடியாது, இது மாதிரியான ஆசைகள் ஒரு நிலை. இன்னொரு நிலை ஒரே ஒரு ஆசையே தன்னைத்தானே மறுத்து கொள்ளும். அது எப்படின்னா ஆழமாக ஆழ்ந்துகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு தலைவலி இருக்குன்னா மனசுக்குள்ள எப்பவும் இந்த தலைவலி தீரணும், இந்த தலைவலி தீரணும், இந்த தலைவலி தீரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமா அந்த தலைவலி உங்களை விட்டு போகவே போகாது. காரணம் என்ன, ஒவ்வொரு முறை இந்த தலைவலி தீர வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் பொழுதும் அந்த தலைவலியை மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வருகிறீர்கள். அந்த தலைவலி பற்றிய நினைவு உங்கள் மனதிற்குள்ளே ஆழமாக பதிகின்றது. அந்த தலைவலி பற்றிய நினைவு உங்கள் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஆழமாக பதியுமானால் தலைவலி உங்களை விட்டு எப்படி நீங்க முடியும்? உங்கள் மனதிற்குள்ளே ஆழமாக பதிகின்ற எந்த ஒன்றும் உங்களை விட்டு நீங்க முடியாது. உங்கள் மனதிற்குள்ளே ஆழமாக பதிகின்ற எந்த ஒன்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி பார்த்தே தீருவீர்கள். ஒரு வலியோ பிரச்சனையோ வரப்போகுது நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா அது வந்தே தீரும். செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசின்னு சொல்றது, அதாவது வரப்போகுது வரப்போகுது நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அதை உருவாக்கிடுவீங்க. வரப்போகின்றது என்கின்ற பயத்தினால் அந்த நிகழ்ச்சியையே உருவாக்கி விடுகிறீர்கள். வரப்போவதனால் அதை பார்த்து நீங்கள் பயப்படுவதில்லை, வரப்போகின்றது என்கின்ற பயத்தினால் அந்த நிகழ்ச்சியை உருவாக்குகிறீர்கள். பெரும்பாலான நேரத்தில் யாராவது ஒரு ஜோசியக்காரர்கிட்ட நீங்க போக, அவர் உனக்கு 6 மாசத்துல ரெண்டம் இருக்கு, வண்டி ஓட்டாதன்னு சொல்ல போக, அதையே மனசுல நினைச்சு 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 வண்டி ஓட்டிட்டு போது என்ன பண்ணுவோம், எங்கேயோ கவனம் சிதறி இடிச்சு அந்த ஆக்சிடென்ட்டையே உருவாக்கிடுவோம். நம்முடைய மனம் நாம் எதை பார்த்து பயப்படுகிறோமோ அதை உருவாக்கும் மகாசக்தி வாய்ந்தது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் பராசக்தியின் அம்சங்கள். உங்கள் மனதிற்குள்ளே எழுகிற எண்ணத்தை பூர்த்தி செய்யும் சக்தி, பூர்த்தி செய்யும் தைரியம், பூர்த்தி செய்யும் மனோதிடம், பூர்த்தி செய்யும் வலிமை உங்களுக்குள் உண்டு. நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாக மாறிவிடுகிறீர்கள், எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறிவிடுகிறீர்கள். மீண்டும் மீண்டும் எதையே நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் உங்கள் உடலுக்குள் மாறுகிறீர்கள்.